ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அரைக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். இஞ்சி ஒரு 2 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க. பூண்டு 1, 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. மூணுத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்தளவு அரைச்சா போதும். எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய பூண்டு பொடி பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வந்து லைட் ப்ரௌன் ஆனதும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிட்டு கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ கடுகுலாம் பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 2 பெரிய தக்காளி பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கல் உப்பு, 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும். தக்காளிலாம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 4 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நான் வந்து ஒரு 1 லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், இப்போ 15 நிமிஷம் அது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சு வந்திருக்கு. குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நான் ஷீலா மீன் எடுத்திருக்கேன். நல்லா வந்து மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒன்று சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று சேர்த்துக்கோங்க. மாங்காய் வந்து 2 மாங்காய் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் வைங்க. பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லைட்டாக கொதி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு ஜீரகம் பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோலியே வச்சு வேக விடுங்க. பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீன்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவும் சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you, friends.